சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று 28/4/2021 யாருடைய நினைவு தினம் தெரியுமா? ஊவே சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்று செல்லமாக அழைக்கப்படுபவர். அவர் வந்து ஏன் தமிழ் தாத்தான்னு சொல்கிறாங்க? தன்னுடைய 87 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தாராம். அந்த 87 வயது வரைக்குமே பார்த்திங்கன்னா தமிழுக்காக அவ்வளோ தொண்டு பண்ணியிருக்காரு. தள்ளாத வயதில் கூட ஒவ்வொரு ஊராக போய் ஓலைச்சுவடிகள்லாம் யார் யாரெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதை தன் கைப்பட எழுதி அதை பதிப்பிச்சிருக்கார். தான் வேலை பார்த்து அதில் என்னென்ன காசு வந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவர் எதில் போட்டிருக்காரு தெரியுமா? அந்த பதிப்பிக்கிறதுக்கு, பதிப்பிக்கிறதுனா என்ன, பப்ளிஷ் பண்ணுறதுக்காகவே, அந்த புக்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணணுன்றதுக்காக தான். இப்போ அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிய வருதில்ல. என்னென்ன தெரியுது? சீவக சிந்தாமணி, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் நான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1887 சீவக சிந்தாமணியை முதன் முதல்ல புக்காக கொண்டு வந்த, பிரிண்டில் கொண்டு வந்தவரே இவர் தான். அங்கங்கே ஓலையெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஏன்னா அந்த சமண மதம்ன்றதுனால அது வந்து ரொம்ப மறைச்செல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சி எங்கெங்கெல்லாமோ போய் இவர் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக எழுதி, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பெல்லாம் எழுதி, கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் அந்த ஓலையில் வந்து சிதைஞ்சு இருக்கோ, அந்த மீனிங்ஸ்லாம் சிதைஞ்சிருக்கோ, அதெல்லாம் கரெக்டாக பொருள்பட அமைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணதுனால தான், அந்த ஓலைச்சுவடிகளை காப்பாத்தினதுனால தான் இன்றைய தலைமுறையினருமே அதை அறிய முடியுது. நம்மளால எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற லெவலில் அவர் செஞ்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அவரை சொல்லணும்னா அவர் எப்போ பிறந்தார்னா 1855 வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உத்தமதானபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பிறந்தார். அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா வேங்கட சுப்பையர், அம்மா பேர் சரஸ்வதி அம்மாள். சின்ன வயசில் திண்ணைப்பள்ளி, இப்போ இருக்கிற மாதிரிலாம் எங்கேயோ போயெல்லாம் படிக்கணும் கிடையாது, திண்ணைப்பள்ளின்னு வச்சுருப்பாங்க, அங்கே போய் அவர் தமிழ் கற்றுக்கிட்டாராம். 17 வயசானோடனே திருவாடுதுறை ஆதீனத்தில் போய் அங்கே தமிழறிஞராக இப்போ வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு, அவர்கிட்ட இவர் தமிழ் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் வேலைக்கு அப்படின்னு போகும்போது கும்பகோணத்துலேயே அவருக்கு சான்ஸ் கிடைச்சது. கும்பகோணத்துலேயே பேராசிரியராக வேலை பார்த்தாராம், தமிழ் பேராசிரியராக. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் மாநில கல்லூரிலையும் வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தா கூட அவர் முழு எண்ணமுமே என்னதுன்னா தமிழ் தான், தமிழ் படிக்கணும், தமிழ் நல்லா வாழணும். எல்லாம் அவங்க சின்ன வயசில் அவரை ஆங்கிலம் கற்றுக்க சொல்லுங்கள், அதில் தான் நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல சம்பளம் கிடைக்கும்லாம் சொன்னாங்களாம். அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ் தான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு படித்தாராம். இவர் வந்து இந்த ஓலைச்சுவடிக்கு வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன். அது என்னென்னா, இந்த ஓலைச்சுவடிக்காக ஒவ்வொரு ஊராக அலைஞ்சாராம். இப்போ மாதிரிலாம் பஸ் எல்லாம் கிடையாது, எல்லா இடமும் அலையணும், நடந்தே போகணும். அப்படி போகும்போது ஈரோடு பக்கத்தில் கொடுமுடின்னு ஒரு இடத்துல வந்து மறுநாள் 18 ஆற்றுல அந்த எந்த வீட்டில் இருக்குன்றாங்களோ அந்த வீட்டில் போய் கேட்கும்போது அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து ஆற்றில் கரைக்கிறது தான் எங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருந்து ஐயா இந்த மாதிரி நூல்கள்லாம் கிடைக்காதுங்க அப்படின்னு, முடியவே முடியாதுன்னு சொன்னாங்களாம். அவருக்கு அவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து மறுநாள் அவங்க ஆற்றில் கொண்டு கரைக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாமல் அதை அள்ளிட்டு வந்து அப்படியே அன்னைக்கு அவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லையா, அவ்வளோ அவர் வந்து அதெல்லாம் எதில் எழுதியிருக்காருனா, அவர் என் சரிதம் அப்படின்னு ஒரு ஆட்டோபயோகிராஃபி நூல் ஒன்று எழுதியிருக்கார், சுயசரிதம். அதில் வந்து அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கார். இது அவர் ஆட்டோபயோகிராஃபி மட்டும் இல்லை, பயோகிராஃபி கூட எழுதியிருக்காரு. யாரை பற்றினா மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞர் வந்து அவருடைய நினைவு தினத்தில் நம்ம விட்டுடலாமா, நினைவு கூறாமல் இருக்கிறது வந்து நல்லது இல்லை இல்லையா? நம்ம அப்படி செஞ்சாதான் அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதையாக நான் கருதுகிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்றும் உங்களுடன் யமுனா.